அண்மைச் செய்தி. மழைநீர் காரணமாக சென்னையில் ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நேற்றிலிருந்தே சென்னையில் விடாது தொடர் மழையானது தொடர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ரயில் துறையில் என்பது 7 ரயில்களை தற்போது சேவை மாற்றம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், ஒரு சில ரயில்களை தடம் மாற்றி அனுப்புவதற்காகவும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பில் தகவல்கள் கிடைத்துள்ளது. குறிப்பாக கனமழை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் யாத்திரபாடி பேசன் பிரிட்ஜி இடையே பாலம் கரெக்டாக காலை 10:20 மணி முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் பாதிப்பின் காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படக்கூடிய 3 ரயில்கள் திருவள்ளூர் வழியாகவும், அதே போல மீதமுள்ள 4 ரயில்கள் ஆவடி வழியாகவும் செல்லும் என்றும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய 1:35 மணி அளவில் கிளம்பக்கூடிய ரயிலானது ஆவடியிலிருந்து புறப்படும் என்றும், இந்த ரயில் ஆவடியில் இருந்து மைசூர் வரை செல்லும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். அதே போல திருப்பதி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் இருந்து 2:15 மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலும் திருவள்ளூர் இடையே அந்த பகுதியில் புறப்படும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். அதே போல கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் வரை செல்லக்கூடிய ரயிலானது 2:35 மணி அளவில் சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பக்கூடிய நிலையில், அந்த ரயிலானதும் ஆவடியில் இருந்து கிளம்புவதாகவும் கோயம்புத்தூரை வந்து சேரும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். அதே போல மும்பை சிஎஸ்டி எக்ஸ்பிரஸும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 1:25 மணிக்கு புறப்படும் அந்த ரயிலானதும் தற்போது அந்த சேவையை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் வழியாக செல்வதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அதே போல மீதம் இருக்கக்கூடிய 2 ரயில் சேவைகளும், குறிப்பாக எம்ஜிஆர் சென்னை ரயில் நிலையத்திலிருந்து வந்தே பாரத் ரயிலானது 2:25 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு பதிலாக சென்னை கடற்கரை அதாவது பீச் ஸ்டேஷனில் இருந்து கிளம்புவதாக தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிப்பு ஒன்றினை அறிவித்திருக்கின்றனர். அதே போல பார்த்தோம் என்றால் இந்த கேஎஸ்ஆர் பெங்களூர் லாக் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய ரயிலானது மாற்று வழியாக ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து கிளம்புவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த ஆவடி ரயில் பாதையில் மாற்றம் என்பதும் அங்கே மழைநீர் தேங்கியுள்ளது என்பதை உடனடியாக சீரமைத்த பின்னர் தினசரி கிளம்பக்கூடிய ரயிலானது அந்த நேரத்தில் அந்த சென்ட்ரல் ரயிலில் நிறுத்தே புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல்கள் கிடைத்துள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. சந்தோஷ்.